வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மிருதுவாக இருக்கும். ரப்பர் மாதிரி இல்லாமல் மிருதுவான இந்த சிக்கன் ரெசிபியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வாங்கி கழுவி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 4 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்கிறது உங்களோட விருப்பம்தான். இதோடைய 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலையும் ஊற்றி கலந்துடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது இதை மேரினேட் ஆகணும், மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தோம், இதை மறுபடியும் ஒரு தரம் கலந்துடலாம். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். வாணலியில் ஊற்றியிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். அளவான தீயில் தான் இதை ஃப்ரை பண்ணணும். எந்த காரணத்து கொண்டு அதிகப்படியான தீயில் வச்சிடாதீங்க. ஒரு 30-40 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா அதை பிரித்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். 2 நிமிஷம் வெந்த பிறகு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விடணும். இந்த மாதிரி 2-3 தரம் திருப்பி விடணும். இது முழுமையாக வேகிறதுக்கு 6-7 நிமிஷம் பிடிக்கும். நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1/30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போது தயிரில் மசாலா கலந்து வச்சுருந்தா இதை ஊற்றிடலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/30 செகண்ட் இதை கலந்து விடணும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அளவான தீயிலேயே 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இந்த சிக்கன் ரெசிப்பியை போன்லெஸ்ல தான் செய்யணுங்கிறது இல்லை, போனோடையும் செய்யலாம். தயிரில் சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா மிருதுவாகும்.
ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரப்பர் மாதிரி இல்லாமல் பஞ்சு மாதிரி மிருதுவாக நான் செஞ்சுருக்கிற இந்த போன்லெஸ் சிக்கன் 65 இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.